சில பேர்லாம் சொல்றாங்க ஒரு 20,000 இருந்தாலே வாழ்க்கை கடத்திடலான்றது, அது எந்த அளவுக்கு பாசிபிள் நினைக்கிறீங்க? இல்ல இப்ப விக்கிற விலைவாசிக்கு வந்து அது பாசிபிள் இல்ல ப்ரோ. மினிமம் வந்து 60,000. அப்புறம் வந்து சிங்கிள்னா வந்து கம்பல்சரி ஒரு 20,000 இல்ல 30,000. 50,000 ரூபாய் ரெண்டு பேர் ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு சைல்டு, இது வந்து 50,000 ரூபாய் இருந்தா ஓகே. 50,000 இருந்தா ஓகே. அப்ப 10,000 சம்பாதிக்கிறவங்க என்ன பண்றது? 10,000 சம்பாதிக்கிறவங்க 1,000 இப்ப சென்னையில அந்த அளவுக்கு 10,000 யாரும் சம்பாதிக்கிற மாதிரி இல்ல. டெய்லி சம்பளமே அவங்களுக்கு 1,000 ரூபாய் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 750, 800 ஹோட்டல்ல போனா கூட 700 ரூபாய் சம்பளம் கேக்குறாங்க ஒரு சப்ளை. ஒரு நாள் இப்படி டி நகர் வந்தீங்கன்னா வச்சுக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணிட்டு போவீங்க வீட்டுக்கு? தேவையானது வந்து ஒரு 1,000 ரூபீஸ். 1,000 ரூபீஸ் குள்ள முடிச்சிருவீங்க? இப்படி புடிச்சா அதை புடிச்ச மாதிரி இருக்கும். கெட்டிக்காரரா இருக்கீங்க. ஆமா, அதனால எங்களால 5 ரூபீஸ்லயும் குடும்பம் சர்வைவ் பண்ண முடியும். அதே லக்ஸரியாவும் வாழ முடியும். ஓகே, நீங்க இப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும்? இப்ப 10,000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, எத்தனை நாளைக்குள்ள செலவாயிடும் பிரதானமா அந்த காசுங்கிறது? செக் பண்ணிப்போம் ப்ரோ. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணும், 10,000 இருக்கு. பாத்து பாத்து செலவு பண்ணும். சாப்பாடுக்கு மட்டும்தான். ஆனா ஒரு ஒரு நாள் எனக்கும் தோணும், சரி இவ்வளவு செலவு பண்ணலாம், 500 செலவு பண்ணலாம். அந்த நாளைக்கு செலவு பண்ணிப்போம். சரி ஒரு நாள் செலவு பண்ணியாச்சு, அடுத்த ரெண்டு நாள் 100 ரூபா செலவு பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்க வேண்டியதான் ப்ரோ. பசங்க இருக்காங்க அப்புறம் ஆச்சரியமா இருக்கு. இப்ப மத்ததுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகுது? கொடுப்பாங்க ப்ரோ. ரூமுக்குலாம் வீட்டுல வாங்கிதான். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாகணும். இதெல்லாம் எப்படியும் ஒரு 30-40 வேணும். 40 வேணும். 20,000 ரூபாய்க்குள்ள நடத்துறீங்கன்னாக்கா உங்க வீட்டுல பெரிய நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்குது போல இது. ஆமா கண்டிப்பா. நான் வேலைக்கு மேரேஜ் அப்போ 400 தான் வாங்கினேன். ஓகே ஓகே. இப்ப 30,000 தான் வாங்குறேன். ஓகே ஓகே. 30,000 ரூபாய்க்குள்ள குடும்ப செலவு எல்லாம் பாத்துருவீங்க. ஆனா சில பேர் தான் சொல்றாங்க சென்னையில எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேன்றாங்களே, அது எப்படி? அதை எப்படி குடும்ப சூழ்நிலை, மனைவி அமையிறது, நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம், அதை வச்சுதான். ஓகே, அதனால நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான். ஆமா, அப்ப சென்னையில வந்து ஒரு 30,000-20,000 தான் வாழ்க்கையை கடத்திட முடியும். ஆமா, இப்ப இந்த 10,000-க்குள்ள மேனேஜ் பண்றதுங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு? 10,000 சாப்பாடு வாங்கணும்னா கஷ்டம் தான் ப்ரோ. மினிமம் ஒரு 300 தேவை ஒரு நாளைக்கு. அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு மாசத்துக்கு சாப்பாடுக்கே அப்ப 9,000 வந்துருது. நீங்க மேக்சிமம் ஒரு 3 வேளை சாப்பிடுறீங்க, ஒரு 2 வேளை சாப்பிடற மாதிரி, 1 வேளை சாப்பிடற மாதிரி ஒரு நாளைக்கு. பசியோட படுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி உழைக்கணும் தோணும். அப்படிதான் உழைக்கணுங்கிறதா தோணும். ஆனா பசியோட இருக்குமே அந்த வருத்தத்தை தாண்டி எப்படியாவது உழைச்சி முன்னேறணும். அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். நார்மலா நம்ம வில்லேஜ் சைட்ல இல்ல அந்த ஊர் சைட்ல எல்லாம் இருக்கோம்னா வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஃபுட்ல வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து ரொம்ப அதிகம் ப்ரோ. இந்த ரோட்ல போனா எவ்ரி இன்ச் வந்து உங்க டெம்ப் பண்ணிட்டே இருக்கும் கடைங்க. ஆமா ஆமா ப்ரோ. நம்ம பார்த்தா கூட நம்மளோட அந்த ஒரு டோபமைன் வந்து நம்மள வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க லேடிஸ் என்ன க்ரோசரி சிலிண்டர் அதிகமா செலவாகுது. அதனால வந்து ஃபேமிலியும் ஆயிட்ட பிறகு சிலிண்டருக்கு பிரதானமா ஆகுது. ஆமா ப்ரோ, 1,200 ரூபாய். ஆமா ப்ரோ. ஓகே, இப்ப உங்க வீட்டுல நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்களா இல்ல உங்க மனைவி அதிகமா செலவு பண்ணுவாங்க? இல்ல ரெண்டு பேருமே யாருமே செலவு பண்ண மாட்டோம். அவங்க இங்க இருக்க சிக்கனமா நடத்துறதுனாலயே வந்து எங்களுக்கே பத்தல. 15 வரைக்கும் ப்ரோ, அது வரைக்கும். அதுக்கப்புறம் திண்டாட்டம் தான். 40 திண்டாட்டம் தான். நான் 38 வாங்குறேன். 38 இல்ல, நீங்க ஃபேமிலி வேணா பேசுறேன். பேஸ்டர் தான். இப்ப அந்த 38Kங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அப்ப காலி ஆயிடுதா? 15 வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட வரல. ஓகே, காலி ஆயிடுது. 50,000 வாங்குறாங்க, அதுல 20 monthly லாஸ் டைம் இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் சேவிங்ஸ் வீட்லயே. ஓகே, ஒரு உண்டியல போட்டு தனியா சேவிங்ஸ் டெய்லி அப்படி போட்டு வச்சிருக்கோம். இப்போ நீங்க உண்டியல் சேவிங் தான் பண்றீங்க, அந்த பேங்க் எல்லாம் போறது கிடையாது. பேங்க் எல்லாம் அது வேற கணக்கு. நமக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியா வருதுன்னா அது பேங்க். இதுல வந்து மந்த்லில இருக்கிறத நம்ம பிக்கப் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பிரைவேட் சீட்டு கீட்டு எதுவும் போடுறது இல்ல. அதெல்லாம் போட்டு ஏமாறுறதுக்கு நாங்க இஷ்டப்படல. இப்ப சென்னைக்கு வந்தா எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வருவோம். ஆனா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதை தாண்டி உங்களுக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சா பெரிய ஆளா இல்லாம் அப்படின்ற மாதிரி? ஸ்ட்ரகிள் அதான் சொல்றேன். இப்ப சென்னை வரும், நாலு இதை பார்க்கணும், நாலு ஃபேஸ் பண்ணணும். இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்றப்ப உங்களுக்கும் கான்ஃபிடன்ட் லெவல் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்தாலே நீங்க வேற லெவல் ப்ரோ. இப்போ வேற லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட் எவ்வளவு மந்த்லி சேலரி அமௌண்ட்? மந்த்லி சொல்றீங்களா? நான் ஒரு 1 lakh வச்சிருந்தேன் எய்ம். 1 lakh சென்னை வந்து உழைச்சாதான் கஷ்டப்படும். ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் கிடச்சிச்சு. எனக்கு அதை விட்டுட்டு வேலையை விட்டு நான் வந்தேன். நான் ரோட்டுக்கு நின்னேன், வேலை இல்லாமல் நின்னேன்.
திரும்ப வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சரி இதுக்கப்புறம் சரிப்படாது, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், தாத்தா தவறிட்டாங்க. ஸோ அதனால நான் தான் அடுத்த லீக் பண்ண ஒரு இது வந்துட்டு பண்ணுவோம். ஒரு நாள் தூங்குறப்ப தூக்கம் வராது, சாப்பாடுலாம் பசினாலும் இல்லை, தூக்கம் வராது நார்மலாகவே யாருக்குமே. ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டு வந்தவன். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறானே பசங்களே சொல்லியிருக்கானே, ஏன் நல்லா வீட்டில் நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் கஷ்டப்படுறேன், பாவர்ட்டி தான் ப்ரோ ஒரு மனுஷன் உயர்த்தும் எப்போதுமே. சரி ஓகே, புரியுது. இந்த வறுமை வந்து நிச்சயமாக உங்களை உயர்த்துங்கிறத நம்புறீங்க? கண்டிப்பாக. நிச்சயமாக அடுத்த வாட்டி நான் உங்களை பார்த்தேன்னா நீங்கள் 1,00,000 சம்பாதிப்பீங்க, நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். கண்டிப்பாக. நானும் உங்களை மாதிரி தான் போராடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. நிச்சயமாக ரெண்டு பேருமே பெரிய ஆளாக்கிட்டு எடுப்போம். ஆல் தி பெஸ்ட்.